நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே நேற்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் மகாபெரியவரை பற்றி சொன்ன அருமையான கருத்துக்களை பார்த்தோம். இன்றைக்கு மகாபெரியவர் பால் மிகவும் பெரிய அளவிலே பக்தி கொண்டு வாழ்ந்த திரு கணேசன் மற்றும் அவருடைய துணைவியார் இந்திரா கணேசன், இவர்கள் வாழ்வில் பெரியவர் நிகழ்த்தின ஒரு அற்புதம் என்று சொல்லலாம், அனுபவம் என்று சொல்லலாம், ஆனந்தம் என்று சொல்லலாம், எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். பெரியவர் வாழ்ந்த காலத்திலே இவர்கள் பெரியவரால் ஈர்க்கப்பட்டு தினந்தோறும் அவரை வணங்கிவிட்டுத்தான் மற்ற வேலைகளை வாழ்க்கையில் செய்வது என்கின்ற அளவிற்கு குருபக்தி உடையவர்களாக இவர்கள் இருந்தார்கள். இவர்கள் அப்படி இருந்தது மாத்திரம் அல்ல, இவர்களுடைய பிள்ளைகளையும் இவர்கள் அதற்கேற்ப ஆளாக்கினார்கள். பக்தியில மூன்று விதமான பக்தி இருக்கிறது. ஒன்று பதிபக்தி, இன்னொன்று குருபக்தி, அதற்கு அடுத்தது இறைபக்தி. இதில் உட்கார்ந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொடக்கூடியது, தொடச் செய்வது பதிபக்தி. கணவன் பால் கணவனையே கடவுளாக கருதி கணவனுக்கு தொண்டு செய்து வாழ்வது என்பதற்கு பெயர்தான் பதிபக்தி. இன்றைக்கு பதிபக்தி பற்றி பேசுவதற்கு நிறைய யோசிக்கணும். இரண்டு காரணங்கள். முதலில், நல்ல பதிகள் இல்லை, அதாவது நல்ல கணவன்மார்கள், மனைவி மதிக்கின்ற, மனைவி விரும்புகின்ற, மனைவி போற்றி துதிக்கின்ற நிலையிலே கணவன்மார்கள் தங்களை தகுதியோடு வைத்துக் கொள்வது அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படி சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து வாழ்க்கை முறை அப்படி. இன்றைக்கு ஒரு ஆண்மகன் வீட்டை விட்டு வெளியே போய் பணி முடித்து விட்டு வீடு திரும்புவதற்குள் அவன் வந்து நிறைய போராட்டங்களை, நிறைய சிக்கல்களை சந்திக்கிறான். அதில் இன்றைக்கு வந்து மீடியாக்கள் மூலமாக, பத்திரிகைகள் மூலமாக மற்றும் தொலைக்காட்சி, வானொலி இவைகள் மூலமாக இன்றைக்கு தாக்கங்கள் மிகுதி. குறிப்பாக திரைப்படம், தொலைக்காட்சி தொடர்கள் இவைகள் மூலமாக காட்சிகளை பார்க்கின்ற வாய்ப்பு, அடுத்து இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நம்முடைய வீட்டு கூடத்திலே ஒரு தொலைக்காட்சி இருக்கிறது என்று சொன்னால் நம் வீட்டு கூடத்துக்குள்ளே ஒரு உலகம் இருக்கிறது என்று பொருள். இந்த உலகத்தினுடைய அத்தனை நடவடிக்கைகளையும் நாம் அந்த தொலைக்காட்சி வழியாக பார்த்து விடலாம். அப்படி ஒரு வாய்ப்பை இன்றைக்கு அது தருகிறது. அதனால என்ன ஆயிடுத்து அப்படின்னா, அந்த காலத்தில் வாழ்ந்தது போல துளியும் சலனம் இல்லாமல் திட சிந்தையோடு வாழ்வது என்பது இன்றைக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒன்று. சலன செஞ்சலங்களுக்கு ஆளாகித்தான் தீர வேண்டும். அதனால ஒரு பெண்கள் மிக விரும்புகின்ற அவர்கள் கேட்பதை எல்லாம் வாங்கி கொடுத்து அவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இன்றைக்கு ஒரு போராட்டமான வாழ்க்கை முறை. ஏன்னா கிடைக்கிற சம்பளத்துக்குள்ள குடும்பத்தை வச்சு வாழணும். அதில் எல்லாரையும் திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இன்றைக்கு பெண்களுக்கும் நிறைய ஆசை, தாபம், தன் கணவன் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால வாழ்க்கை முறை மாற்றம் காரணமாக இன்றைக்கு ஆணும் சரியில்லை, பெண்ணும் சரியில்லை. அதனால் பதிபக்தி அப்படிங்கிற ஒரு விஷயமே இன்றைக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது, அது அறவே இல்லை என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது. இருக்கிறது. இன்றைக்கும் எத்தனையோ பெண்கள் தன்னுடைய கணவனை தவிர எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவும் பெரிதில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழாததால் மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று யாரும் கருதி விடக்கூடாது. நான் அப்படி சொல்லவும் இல்லை, சொல்ல போறதும் இல்லை.
வாழ முடியாத ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் பதிபக்தி அப்படிங்கிற ஒன்று பெரிய அளவில் இன்றைக்கு சிந்திக்கப்படுவதில்லை. அடுத்தது குருபக்தி. குருபக்தி கூட இன்றைக்கு ஒரு கேள்விக்குறி நிலையிலே தான் இருக்கிறது. இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு புனைப்பெயர் வைப்பது என்று ஒரு கலாச்சாரம். அநேகமாக எல்லா பள்ளிக்கூடத்திலேயும் தனக்கு பிடிக்காத ஒரு ஆசிரியருக்கு வேறு விதமாக புனைப்பெயர் வைத்து அவரை அழைப்பது என்று ஒரு வழக்கத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு திரைப்படங்கள் வந்து வெளிப்படையாகவே மாணவர்கள் வந்து ஆசிரியர்களை எப்படி கேலி செய்கிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள், கல்லூரிகளில் இன்றைக்கு எப்படி எல்லாம் கலாட்டாக்கள் நடக்கின்றன அப்படிங்கிறதையெல்லாம் இன்றைக்கு திரைப்படங்கள் வந்து காட்டி அழுத்து போய்விட்டது. ஆனால் அதையெல்லாம் மிஞ்சி தன்னுடைய ஆசிரியர் பால் பற்றுக்கொண்ட நல்ல சீடர்களும் இருக்கவே செய்கிறார்கள், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த காலத்தில் 100க்கு 2 பேரிடம்தான் குருபக்தி அவ்வளவாக இருக்காது. ஆனால் இன்றைக்கு அது அப்படியே தலைகீழாக மாறி 100க்கு 2 பேரிடம்தான் பெரிய அளவிலே குருபக்தி இருக்கிறது. அடுத்து குரு என்று சொன்ன உடனேயே எல்லோருக்கும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர், பாடம் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் மட்டும்தான் குருவாக தெரிகிறார், அப்படி அல்ல. நமக்குள்ளே எவ்வளவோ வகைகளிலே விதங்களிலே இருள் இருக்கிறது. அந்த இருளை எவர் நீக்கினாலும் அவர் நமக்கு குரு. என்னுடைய வீட்டிற்கு தினந்தோறும் காய்கறி விற்கிற ஒரு பாட்டி வருவாள். அதிகாலை 3 மணிக்கு எழுந்து விடுவாள். ஒரு கூடை தான் அவளுடைய சொத்து. அந்த கூடையை கையில் எடுத்துக்கொண்டு அவள் பெரிய மார்க்கெட்டுக்கு போய் தன் கையில் இருக்கக்கூடிய ஒரு 100 ரூபாய்க்கோ அல்லது 200 ரூபாய்க்கோ அங்கே கூறு கட்டி வைத்திருக்கின்ற காய்கறிகளை வாங்கி கூடையில் வைத்து கொண்டு அவள் வருவாள். 6 மணி 6:30 மணி வாக்கில் விடியும் பொழுது அவள் தெருவுக்குள் இறங்கி விடுவாள். இறங்கி தான் வாங்கி வந்திருக்கும் காயை வீடு வீடாக கூவி கூவி விற்பாள். 100 ரூபாய்க்கும் 150 ரூபாய்க்கும் அவள் வாங்கின காய் அவள் விற்று முடிக்கும் பொழுது 250 ரூபாயோ 300 ரூபாயோ அவளுக்கு ஒரு பங்கு, அவள் அன்றைய வாழ்க்கைக்கு தேவையான கூலியை அந்த காய்கறிகள் பெற்று தந்திருக்கும். அவளுக்கு அதான் வருவாய். அவள் கணவனால் கைவிடப்பட்டவள். அவளுக்கு கிட்டத்தட்ட 80 வயதாகிறது. அந்த 80 வயதிலேயும் அவள் கூடையை நம்பி, உழைப்பை நம்பி பிழைக்கிறாள். அந்த காய்கறிக்காரியை பார்க்கும் பொழுது நான் ரொம்ப செல்லமாக காயா என்று அவளை நான் அழைப்பேன். எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னு சொன்னால், ரிட்டையர்மெண்ட் என்று நமக்கெல்லாம் 58 வயசை வரையறை செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜையெல்லாம் கடந்து, வயதையெல்லாம் கடந்து 80 வயதிலும் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிழவி காயா. அப்படிப்பட்டவளிடம் அவள் மூலமாக எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்சது. என் இருள் ஒன்று நீங்கியது. அது என்ன? அவளுக்கும் இப்பொழுது நான் சொல்ல போகிற குருபக்தி, மற்றது இறைபக்தி, பெரியவர்பால் அது எப்படி ஒரு தொடர்பு கொள்ளுகிறது அப்படிங்கிறதுக்கும் தொடர்பு இருக்கிறது. அது என்ன? நாளை சந்திப்போம். குருவே காமகோடி குருவே.